உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள லக்கிம்பூர் கிராமத்தில் கடந்த 3ஆம் தேதி நாட்டையே உலுக்கிய ஒரு கொடூர சம்பவம் நடந்தேறியுள்ளது. ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ள 3 வேளாண் திருத்த சட்டங்களை எதிர்த்து பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான், உத்தரப்பிரதேச விவசாயிகள் கடந்த ஓராண்டாக தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். விவசாயிகளின் போராட்டத்திற்கு அரசு தரப்பில் இருந்து எந்தவித தீர்வும் காணப்படாத நிலையில் ஒன்றிய உள்துறை இணையமைச்சர் அஜய் மிஸ்ரா சமீபத்தில் விவசாய திருத்த சட்டங்களை பற்றி சர்ச்சைக்குரிய கருத்தை தெரிவித்திருந்தார். மேலும் அஜய் மிஸ்ரா உத்தரப்பிரதேசத்தின் லக்கிம்பூர் கேரி தொகுதி எம்பியாக உள்ளார். இவர் கடந்த அக்டோபர் 3ஆம் தேதி ஒரு விழாவில் பங்கேற்பதற்காக லக்கிம்பூர் வழியாக சென்றுள்ளார். அப்போது லக்கிம்பூர் பான்பீர்பூர் சாலையில் சென்று கொண்டிருந்த போது அமைச்சரின் காரை வழிமறித்து விவசாய சட்டங்களை திரும்ப பெறும்படி விவசாயிகள் போராட்டம் நடத்தியுள்ளனர். அந்நேரம் அமைச்சர் அஜய் மிஸ்ராவின் மகன் ஆஷிஷ் மிஸ்ரா இருந்த கார் வேகமாக சென்று விவசாயிகளை அடித்து தூக்கிச் சென்றதாக தெரிகிறது. இதில் 4 விவசாயிகள் பரிதாபமாக உயிரிழந்தனர். கோபமடைந்த விவசாயிகள் 2 கார்களுக்கு தீ வைத்து எரித்தனர். அதைத் தொடர்ந்து ஏற்பட்ட வன்முறையில் மேலும் 4 பேர் உயிரிழக்க உயிரிழப்பு எண்ணிக்கை 8 உயர்ந்தது. விவசாயிகள் மீது அராஜகமான முறையில் காரை விட்டு ஏற்றிய இந்த சம்பவத்திற்கு எதிர்க்கட்சிகள் உள்பட நாட்டின் பல்வேறு தரப்பிலிருந்தும் கடும் கண்டனங்கள் எழுந்து வருகின்றன. உயிரிழந்தவர்களின் குடும்பத்தை சந்திக்க சென்ற காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தியை தடுத்து நிறுத்தி காவலர்கள் வீட்டுச் சிறையில் வைத்துள்ளனர். இந்த விவகாரத்தில் சத்தீஸ்கர் முதலமைச்சர் பூபேஷ் பாகல், பஞ்சாப் முதலமைச்சர் சரண்ஜித் சிங் சன்னி ஆகியோர் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். வன்முறைக்கு கண்டனம் தெரிவித்துள்ள தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விவசாய திருத்த சட்டங்களை திரும்ப பெறுவதுதான் இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு என்று கருத்து தெரிவித்துள்ளார். இச்சம்பவம் குறித்து ராகுல் காந்தி தனது ட்விட்டரில், ஒரு அமைச்சரின் மகன் தனது காரை உழவர்கள் மீது ஏற்றி கொலை செய்துள்ளார். அதன் காணொளி வெளியாகியும் கூட அதனை காவல்துறையும் அரசும் கண்டுகொள்ளாமல் இருக்கின்றன. கொல்லப்பட்டவர்களின் குடும்பங்களை சந்திக்க தொடர்ந்து அனுமதி மறுக்கப்படுகிறது என்று வேதனையுடன் பதிவிட்டுள்ளார். மேலும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறச் சென்ற பிரியங்கா காந்தியை முறையான FIR கூட இல்லாமல் 30 மணி நேரமாகியும் தடுப்பு காவலில் வைத்துள்ளனர். இவை அனைத்தும் நாட்டின் அரசியலமைப்பு ஆபத்தில் இருப்பதை உணர்த்துகிறது என்று ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். இந்த வன்முறை சம்பவத்திற்கு காரணமானவர்கள் என 18 பேரை அம்மாநில காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். தற்போது பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்ததாக பிரியங்கா காந்தி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதாவது அவர் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தாராம். அடுத்த 2020 உத்தரப்பிரதேசத்தில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் இப்பிரச்சனை தற்போது விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. தேர்தலுக்கு அப்பாற்பட்டு விவசாயிகள் மீது தொடுக்கப்பட்ட இந்த மனித தன்மையற்ற தாக்குதலுக்கு நிச்சயம் முழுமையான நீதி கிடைக்க வேண்டும் என்பதே நாட்டு மக்களின் எதிர்பார்ப்பு.